அனைத்து அனைத்துவர்களுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற நடைபெறவுள்ள ஏலத்திற்காக ஆர்சு பணியானவர்கள் அவர்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற வீரர்களின் மிக முக்கியமான மூன்று வீரர்களை வெளியேற்றி கொள்ளப் என்பது தொடர்பான ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது இருப்பினும் இந்த தகவல் இன்று வரை உறுதிப்படுத்தப்படாத தகவலாகவும் காணப்பெண்டது என்பதனையும் நாம் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டிய ஒரு தேவை காணப்பென்றது அதற்கமையை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற வீரர்களிலே அதிக தொகைக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட வீரர்களாக இந்த மூன்று வீரர்கள் காணப்பென்றார்கள் இதன் காரணமாக இவர்களை வெளியேற்றிக் கொள்வதன் மூலமாக உள்ள ஏலத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்க சக்தியாக இந்த ஆற்று பணியினர் திகழ்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஏலத்திலே காணப்பென்றது அதற்கமையை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய குழாமிலே காணப்பென்ற வீரர்களிலே பத்து கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் என்கின்ற தொகைக்கு செய்யப்பட்டிருக்கின்ற இரண்டு வீரர்களான பனின்றுசரங்க மற்றும் கர்ஷப் ஆகிய இரண்டு வீரர்களையும் மற்றும் வெளிநாட்டு போகப்பந்து வீச்சாளராக காணப்படுகின்ற ஜோஸ் கஸ்லிபூட் அவர்களையும் அவர்கள் வெளியேற்றிக் போன்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதிலே நான் ஏற்கனவே கூறியது போன்று கார்ஷப் பட்டேல் பனின்று கசரங்க ஆகிய இரண்டு வீரர்களுடைய ஒப்பந்தத் தொகையானது பத்து கோடியே எழுபத்தைந்து லட்சமாகவும் இந்த ஜோஸ் கஸ்லிபூட் அவர்களுடைய ஒப்பந்த தொகையானது ஏழு கோடியே எழுபத்தைந்து லட்சமாக காணப்படுகின்றது எனவே ஆற்று மன்னர் இந்த மிக முக்கியமான மூன்று வீரர்களையும் வெளியேற்றி கொள்வதன் மூலமாக உள்ள ஏரத்திலே பயன்படுத்து

வீரர்களையும் வெளியேற்றுக் கொள்வதன் மூலமாகவே முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் என்கின்ற தொகையுடன் ஏலத்திலே கலந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான வீரர்களை மிக இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் இந்த மூன்று வீரர்களோடு இணைந்தவாறு அவர்களுடைய குலாமிலே காணப்பென்ற மேலும் ஒரு சில மிக இல்லாத இந்திய வீரர்களையும் வெளியேற்றுக் கொள்ளப் போகின்றார்கள் இதன் அடிப்படையில் ஆற்று பணியானவர்கள் முப்பத்தி எட்டு கோடி தொடக்கம் நாற்பது கோடி ரூபாய் என்கின்ற தொகையுடன் ஏலத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பமும் அதே போன்று இந்த பன்று கசரங்க கர்ஷப் பட்டேல் ஜோஸ் கஷ்லிபுட் ஆகிய மூன்று வீரர்களையும் அவர்களுக்கு தேவையாக ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மீளவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் காணப்பட்டது இதற்கமைய எவ்வாறு பார்த்தாலும் இந்த மூன்று வீரர்களுடைய ஒப்பந்த தொகையும் தற்பொழுது இருபத்தொன்பது கோடியே இருபத்தைந்து லட்சமாக காணப்படுற சூழ்நிலையில் அவர்களை இம்முறை நடைபெற ஏலத்திலே மிகவும் மீளவும் கொள்வதற்குரிய வாய்ப்பினை ஏற்படுத்தினால் கூட எவ்வாறு பார்த்தாலும் பதினேழு கோடி இருபது கோடி ரூபாய்க்கு உட்பட்ட தொகைகளை இவர்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதன் அடிப்படையில் தான் இந்த மூன்று வீரர்களையும் வெளியேற்றிக் கொள்ளப் பூண்டார்கள் என்பது தொடர்பான ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த தகவல் சரியானதாக காணப்படுதா அல்லது இந்த முடிவு ஆர்ஷ பெண்ணிற்கு பொருத்தமானதாக அமையுமா என்பது தொடர்பான தகவல்களை செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்ற வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்